ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆர்டிஏல சமீபத்தில் இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன். பொது தகவல் அலுவலரிடம் வந்து 25,000 ரூபா பிடிச்சி அந்த ஆர்டிஏ யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு நஷ்டஈடாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அது என்ன செக்ஷனில் அந்த இதை அமௌண்ட் பிடித்தம் பண்ணுவாங்க, நம்ம எந்த செக்ஷனில் நமக்கு இழப்பீடு கேட்க முடியும், அப்படியான தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னோடய பிரதர் வந்து ஸ்ட்ரென்த் அண்டு பியூட்டி ரிலேட்டடாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. அதனுடைய லிங்க் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். என்னுடைய சேனலை பற்றி சின்ன இன்ட்ரோ, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஒரு வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். நாகர்கோவிலில் மாநகராட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முறையாக பதிலளிக்காத பொது தகவல் அலுவலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அந்த தொகை 25,000 பிடித்து செய்து காசோலையை மாநகராட்சி ஆணையர் மனுதாருக்கு அனுப்பி வைத்துள்ளார். நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஜெயின் ஜாஜி இவர் தகவல் உரிமை சட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சியில் பொது தகவல் அலுவலருக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார், அதாவது தகவல்களை கேட்டிருந்தார். அவற்றுக்கு நாகர்கோவில் மாநகராட்சி பொது தகவல் அலுவலர் உரிய பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் ஜெயின் ஜாஜி தகவல் அறிவு சட்டத்தில் 2020 வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலரிடம் இருந்து அபராதமாக 25,000 பிடித்தம் செய்யப்பட்டு அது ஜெயின் ஜாஜிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சியினர் 25,000 காசோலையை செயின்ட் ஜார்ஜிக்கு அனுப்பி வைத்துள்ளார். செயின்ட் ஜார்ஜி இது தொடர்பாக மேலும் கூறுகையில், நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான காமராஜர் பில்டிங் தொடர்பாக கேள்விகள் கேட்டிருந்தேன். ஒருவரே கடைகள் எடுத்து உள் வாடகைக்கு விட்டது தொடர்பாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. மேல்முறையீடு செய்யப்பட்டது, அப்போதும் மேல்முறையீட்டு அலுவலர் பதில் தரவில்லை. பின்னர் தகவல் ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்யப்பட்டது, தகவல் ஆணையம் உரிய பதில் அளிக்க தெரிவிக்கப்பட்டது, அப்போதும் தகவல் தரவில்லை. இதனைத் தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிவில் அபராதம் விதிக்கப்பட்டது, உரிய தகவல் வழங்கவும் கூறப்பட்டது. அதன் பிறகு பெயரளவில் தகவல் மட்டும் அளிக்கப்பட்டு அபராத தொகை தரவில்லை. அதன் பிறகு அபராத தொகை வழங்கப்பட்டதா என்று கேட்டு மனு செய்த பிறகுதான் காசோலையை ஆணையர் தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். இது 2020 முதல் எடுத்த தொடர் முயற்சி. 2023 தான் இதற்கு தீர்வு கிடைத்துள்ளது. பொதுவாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்கின்றவர்கள் ஓரிரு முறையீட்டு கடிதங்கள் அனுப்பிவிட்டு ஓய்ந்து விடுவர். இதனை பொது தகவல் அலுவலர்கள் தங்களுக்கு சாதமாக்கிக் கொள்கின்றனர். எனவே தொடர்ந்து கடிதங்கள் அனுப்பி மேல்முறையீடு செய்து அதனை முறையாக தொடர வேண்டும் என்றார். 25,000 ரூபா செக், அதுக்கான அந்த ஃபோட்டோ இமேஜ் மனதாருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கின அந்த ரிசிப்ட், காசோலை பெற்றுக்கொண்டு ஒப்புதல் ரிசிப்ட் கைவிட்டு ஒரு வாரத்துக்குள் அனுப்பிக்கன்னு சொல்லி மாநகராட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த செக்ஷன் சொன்னேன், ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா மனுதாரருக்கு இழப்பு வந்து 19(8)(b)ன் கீழே இழப்பீடு வழங்குவாங்க. அதாவது 7(1)ன்படி அந்த உரிய டைமுக்குள்ளே நம்ம கேட்ட தகவல் தரலைன்னா தண்டனை எந்த பிரிவின் கீழே கொடுக்காங்கன்னா 20(1) அந்த செக்ஷன் கீழே ஒரு நாளைக்கு 250 ரூபா. நம்ம இப்போ கேஸ் அதாவது தகவல் கேட்டு அது அந்த டேஸ் தாண்டிட்டுனா ஒரு நாளைக்கு 250 ரூபா வச்சு மேக்ஸிமம் 25,000 ரூபா வரைக்கும் அபராதம் போட்டு மனதார கொடுக்கலாம். ஒருவேளை அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா 22(2)(b)ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க வந்து பரிந்துரை கடிதம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. டைரெக்டாக இவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது, சம்மந்தப்பட்ட துறை ஹெட்டுக்கு இவங்க லெட்டர் அனுப்புவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.